ஆன்மீக அண்டர்களுக்கும் இசை பிரியர்களுக்கும் சிவக்கடவுள் மா சிவஞானத்தின் பணிவான வணக்கத்தை தெரிவித்துக் கொள்கிறேன். இப்போ நம்ம மேனகர்த்தா ராகங்கள் எல்லாம் பார்த்துக்கிட்டு வரோம். இதுவரை 48 ராகம் பார்த்துட்டோம். அதாவது 8 சக்கரம் பார்த்துருக்கோம். இப்போ 9வது சக்கரமான பிரம்ம சக்கரத்தில் 49வது ரகம் தவளாம்பரி. இது வந்து பிரம்ம சக்கரத்தில் 1வது ராகம். தவளாம்பரி அப்படின்னா அந்த பொருள் வந்து வாணி தான். தவளாம்பரின்னு ஒரு கலைவாணிக்கு ஒரு பேர். இப்படி இருக்கிற இடம் வந்து பரவூர், கேரளாவில் இருக்குது. இந்த தென் கேரளா சொல்லக்கூடிய எர்ணாகுளத்தில் ஒரு தம்பிரான் போய் சரஸ்வதியை கும்பிட்டுக்கிட்டே வராரு. அவருக்கு வயசு அதிகமானதுனால தள்ளாத வயசு. அதை பார்த்துட்டு அவர் கனவில் இந்த அம்பாள் தோன்றி, நீ பரவூர்லேயே ஒரு கோவில் கட்டியிருக்கு, அங்கேயே நீ என்னை தினமும் வணங்கு அப்படின்னு சொன்னதுனால அவர் அங்கே பரவூரில் ஒரு கோயிலை அமைச்சு அங்கேயும் அவர் வணங்கிட்டு வந்தார். சரணம் ரெண்டில் வெண்பட்டு உடுத்தி வெள்ளை தாமரைகள் விற்றிருப்பாள் பரவூர் சரஸ்வதி அம்பிகை. அந்த வாணி தேவியை தினமும் நினைந்து உருகி உயர் வரமாகிய சிவஞானம் வேண்டினேன் ஆளுகவே அப்படிங்கிற மாதிரி சரணம் ரெண்டில் முடிச்சிருக்கு. இந்த ராகத்தினுடைய சுரஸ்தானம் சஜ்ஜம், சுத்தரிஷபம், அந்தரகாந்தாரம், பிரதிமத்திமம், பஞ்சமம், சுத்த தைபதம், சுத்த நிசாதம், சஜ்ஜம். இதே சுரங்கள் தான் அவனோணத்தில் இறங்கி வருது. இந்த பாடலை அடியேன் ஏற்றி இசையமைத்திருக்கேன். நம்மளுடைய இசை ஒருங்கிணைப்பாளர் சிவாஜி ராஜா அவர்கள் பாடியிருக்காங்க. கேட்டு பாருங்க. நன்றி, வணக்கம். அவள் தென்கேரள எர்ணாகுளம் தன்னில் அமர்ந்தாளே. தவளாம்பரி வாணியாம் பரவூர் வாணியாம் அவள் தென்கேரள எர்ணாகுளம் தன்னில் அமர்ந்தாளே. தம்பிரான் ஒருவர் வாணியை தவறாது அவருக்காயருளினாளே. தவளாம்பரி வாணியாம் பரவூர் வாணியாம் அவள் தென்கேரள எர்ணாகுளம் தன்னில் அமர்ந்தாளே. தள்ளாத வயதில் அவர் படுகின்ற சிரமத்தை தவளாம்பரி காணவே அவர் கனவில் தோன்றினளே. தனக்கோராலயம் பரவூரில் அமைத்திடு, இனி தினமும் நீ அங்கேயே வணங்கிடு என்றாளே. தவளாம்பரி வாணியாம் பரவூர் வாணியாம் அவள் தென்கேரள எர்ணாகுளம் தன்னில் அமர்ந்தாளே. வெண்பட்டு உடுத்தி வெள்ளை தாமரையில் பரவோ சரஸ்வதி அம்பிகை வாணி தேவி தீனும் நினைந்து உருகியே உயர் வரமாகிய சிவஞானம் வேண்டினேன் அருள்கவே. தவளாம்பரி வாணியாம் பரவோர் வாணியாம் அவள் தென்கேரள எர்ணாகுளம் தன்னில் அமர்ந்தாளே.